நேற்று வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பார்த்துருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 38 சீட்டுக்கு மேலே வந்து திமுக வெற்றி வாய்ப்பு வந்திருக்காங்க. இது எப்படி பார்த்தீங்க? திருச்சியிலையுமே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து வந்து ஏற்கனவே தேர்தல் களத்தில் நாங்கள் பிரச்சாரம் செய்யும்போது இதான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். ஏன்னா களத்தில் ஜனங்களை போய் சந்திக்கும் போது தமிழக அரசு மேலே, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய அவருடைய செயல் திட்டங்கள், அவருடைய குறிப்பாக ஏழை எளிய ஜனங்களுக்குண்ட நிறைய சிறப்பான திட்டங்களை இந்த 3 வருஷத்தில் கொண்டு வந்தது. இந்த அரசாங்கம் நல்லா செயல்படுங்கிற ஒரு இதை வந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கோம். நாங்கள் அதை நாங்கள் பார்த்தோம். அதனால தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலையும் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்ம எப்பயும் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி தேர்தலுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸிட் போல்ஸுடைய இதை அப்படி தான் வருது. பட் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்தியா முழுவதும் அவங்க என்டிஏ வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு 360 சீட் வரைக்கும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. பட் ஏன்னா நாளானைக்கு நீங்கள் 48 மணி நேரத்தில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிட போகுது. தெரிஞ்ச பிறகு நம்மளுடைய அதை கருத்துக்கள் நம்ம சொல்லலாம், முழுமையாக நம்ம சொல்லலாம். இப்போ வட இந்தியா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் அங்கே வந்து ஆளுமையாக இருந்தாலுமே இந்த தேர்தலில் வந்து இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு விட இந்த கூடுறதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அந்த கோயில் திறந்தது வந்து ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுது வட இந்தியாவை பொறுத்தவரையில். அது எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதே சமயத்தில் கேரளாலையுமே வந்து அவங்க ஓட்டு சதவீதம் பாஜக கூட்டணி போடுது. தேர்தல் களத்தில் வந்து தேர்தல் களமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எப்பயுமே வந்து விவாதங்கள் வந்து மக்களை சார்ந்த அடிப்படை விஷயங்களை பற்றி தான் இருக்கணும். உங்களுக்கு வேலையின்மை இதை இல்லாட்டி பணவீக்கம் இல்லை ஜனங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இது மாதிரி தான். ஒரு இயக்கமோ ஒரு நபரோ இது செஞ்சாரா செய்யலையா, சரியாக செய்யலையா, அந்த இயக்கத்துக்கோ அந்த நபருக்கும் ஓட்டு போடக்கூடாது. நீங்கள் வாக்குகள் கேட்கும் போதோ நான் இதை நான் மக்களை சார்ந்த அடிப்படை விஷயங்கள், குடிநீர் பிரச்சனை இது மாதிரி அடிப்படை விஷயங்களை பற்றி சொல்லிட்டு எனக்கு நீங்கள் வாக்கு போடுங்கிறதான் இருக்கணும். ஆனால் முதல் முறையாக நான் பார்க்குறேன் நான் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு இன்றைக்கி மத்திய ஆட்சியில் இருக்கிற பாஜகவாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம பிரதமராக இருக்கட்டும், முழுமையாக அவர் இந்த 10 வருஷம் அவர் என்ன செஞ்சாங்க, அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, நீங்கள் வேலைவாய்ப்புகள் எத்தனை உருவாக்குனாங்க, பணவீக்கத்தை பற்றி ஒரு இது எதிர்கட்சிகள் ஒவ்வொரு நாளும் அது கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த 10 வருஷம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா, நீங்கள் பெட்ரோல் டீசல் உடையதாக இருக்கட்டும் இல்லாட்டி சமையல் எரிவாயுடைய இதாக இருக்கட்டும், உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் மக்களை பாதிக்கிற அடிப்படையான விஷயங்கள். இன்றைக்கி படித்த இளைஞர்களுக்கு இன்றைக்கி படித்த அந்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் பேசாமல் மதத்தை பற்றியும் ஜாதியை பற்றியும் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை உருவாக்குற அந்த மாதிரி பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருந்தது. இது வந்து என்னென்னா நான் வந்து இப்போது ஒரு கோயில், இப்போ நானும் இந்து மதத்தை சார்ந்தவன் தான், கோயிலுக்கு கும்பிடுறேன், நான் அது கோயிலை கடவுளை கும்பிடுறவன் தான். பட் அதே நேரத்தில் அரசியலுங்கிறது வந்து மதத்தை தவிர்த்து ஜனங்களுக்கு போய் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை பற்றி விவாதங்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறேன் நான். இன்னைக்கு 48 மணி நேரத்தில் ரிசல்ட் வரப்போகுது. ஜனங்கள் எப்படி தேர்தல் பரப்புரையில் எதை நம்ம நம்மளோட இந்தியா கூட்டணியோடைய நாங்கள் வாதங்கள் வச்சோம், இங்கே அவங்க பாஜக அணி அவங்களுடைய வாதங்கள் வச்சுருந்தாங்க, எப்படி ரிசல்ட் வந்து பார்த்தா சொல்ல முடியும்? வட இந்தியா வச்சு வெயிட் பண்ணணும்.